சில விஷயங்கள் பேசும்போது ஓட்டுநருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனே போட்டுக்கலாம். நாங்கள் அப்படி போட்டோம்னா இது தனி அறையாயிடும். பச்சை பொத்தான அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் மேலே போகலாம். ஓகே. சிகப்பு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம கீழே வரலாம். இந்த வாகனம் எப்பவுமே ரொம்ப தூய்மையா இருக்கணும் தலைவர் விரும்புவார். உள்ளுக்குள்ள வந்து கழிவறை ஓய்வறை இருக்கிறது. இந்த ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன் வந்து பொதுவாக ஒரு காரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தான் ஸ்கிரீன் இருக்கும், பின்னாடி ரிவர்ஸ் வரும்போது பார்க்கறதுக்கு. இது நாலு புறமும் இதை வச்சு பார்த்துக்கலாம். சைடில் கூட பார்த்துக்கலாம், இரண்டு புறங்களும் வலது இடது பார்த்துக்கலாம், முன் பின் பார்த்துக்கலாம். குளிர்சாத நிறைய இதுவாக இருக்கும், வசதிகளாக இருக்கட்டும், அது வெளிச்சமாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு வெளிச்சம் வேணும் எந்த அளவுக்கு குளிர் வேணுங்கிறத நம்ம ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கான நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே இயக்கிறதுக்கு எல்லா சிஸ்டமும் வச்சுருக்கோம். இங்கே எப்போதுமே ஒரு டெக்னீஷியன் இருப்பார். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ஸோ இந்த ஒரு பிரச்சார வாகனத்தில் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, மக்கள் நீதி மையம் மக்களோட போய் களத்தில் சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் இங்கே நின்று தான் மக்களை பார்த்து அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாரு. ஸோ நம்ம கூட ஸ்னேகம் சார் இருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக. சொல்லுங்க சார், என்னென்ன மெமரிஸ் இருக்கு? இந்த வாகனம் வந்து நாங்கள் வாகனமாக பார்க்க முடியாது, ஏன்னா எங்கள் கூட இருக்கிற ஒரு சக தோழமை கொண்ட ஒரு உயிரை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவரை ரொம்ப பத்திரமாக அழைச்சிட்டு பண்ண வாகனம் இது, எங்களுடைய தலைவருடைய இருக்கை. இதில் வந்து நம்ம வந்து நீண்ட தூரம் போகும்போது கொஞ்சம் உட்காந்து ஓய்வெடுக்கலாம். அப்படி இருந்தும் கூட அவர் ஒரு நாளும் கண்ணை இருந்து ஓய்வு எடுத்ததில்லை இதில். ஏன்னா ஏதாவது திங்க் பண்ணிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள தலைவர்கள், அறிஞர்கள், இலக்கியவாதிகள்கிட்ட நிறைய பேசிட்டு வருவாங்க. அவங்க உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த இது. இதே மாதிரி வந்து இந்த வாகனம் எப்போதுமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும் தலைவர் விரும்புவார். அப்படி விரும்பும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கழிவறை ஓய்வறை இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஜெனிக்காக இருக்கும். எப்போதுமே சார் பயன்படுத்தக்கூடிய அந்த தூய்மைக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வைக்கிறதுக்கான எல்லாமே இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த 2021 அந்த எலெக்ஷன் இருந்தப்பெல்லாம் கோவிட் டைம், நம்ம அதுக்குள்ளதான் நாங்கள் போராடணும். இந்த வாகனத்தில் மற்றபடி வந்து குளிர்சாத நிறைய இதுவாக இருக்கும், வசதிகளாக இருக்கட்டும், அது வெளிச்சமாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு வெளிச்சம் வேணும் எந்த அளவுக்கு குளிர் வேணுங்கிறத நம்ம ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கான நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டது. அடுத்தது வந்து இந்த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் வந்து பொதுவாக ஒரு காரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தான் ஸ்க்ரீன் இருக்கும், பின்னாடி ரிவர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு. இது நாலு புறமும் இதை வச்சு பார்த்துக்கலாம், சைடில் கூட பார்த்துக்கலாம், இரண்டு புறங்களும் வலது இடது பார்த்துக்கலாம், முன் பின் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம முக்கியமான ஏதாவது வந்து நியூஸ் மாதிரி பார்க்கணும், அல்லது இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல பேசுவோம், அடுத்தடுத்து போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒன்று நியூஸில் பேசியிருப்பாங்க, அதை உடனே எங்களுக்கு கண்டென்ட் எங்கள் டீம் அனுப்பிச்சிருவாங்க. டீம் உங்கள்கிட்ட அப்படியே பார்த்து அதற்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும் முழுக்க முழுக்க வந்து இது வந்து நமக்கு வந்து எல்லாமே நம்ம சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ இதாக இருக்கும். இரவு நேரங்களில் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த எதிர் வெளிச்சம் வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் பேசும்போது ஓட்டுநருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனே போட்டுக்கலாம். நாங்கள் அப்படி போட்டோம்னா இது தனி அறையாயிடும். இப்போ கழட்டியாச்சும்? ஆமாம், இப்போ கழட்டி நாங்கள் போகும்போது போட்டோம். ஒவ்வொரு முறை ஒரு பாயிண்ட் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் எல்லாமே நாங்கள் டோட்டலாகவே டெஸ்ட் பண்ணிவிடுவோம், டோட்டலாகவே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேடை வந்து எத்தனை மேடைகள் அவரை வந்து உலக நாயகனாக உயர்த்தியிருந்தாலும், எத்தனை ஊருக்கு அவர் போயிருந்தாலும், எத்தனை பெரும் தலைவர்கள், அறிஞர்கள், வெளிநாடுகள்னு உட்கார்ந்தாலும், இந்த கையடக்க மேடை தான் மக்களிடம் அவரை உயர்த்தி காமிக்கிற மேடை. நீங்கள் முடிஞ்சால் ஏறுங்க, நம்ம ஏறி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் என்ற மேடை. இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பொத்தான் இருக்கு, ஒன்று வேணுங்களா வெளிச்சந்து போன மாதிரி. இப்போ வந்து இந்த ரெண்டு பொத்தான் இருக்கு, இதில் பச்சை பொத்தான் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் மேலே போகலாம், சிகப்பு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம கீழே வரலாம். நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், ரொம்ப பொறுமையாக எந்தவித சேதாரமும் இல்லாமல் நம்மளை கொண்டு போய் உயர்த்தி காமிக்கும் இந்த மேடை. இங்கே தான் வந்து வேட்பாளர்களை உடன் அழைத்து கொண்டு தலைவர் வந்து மக்களை பார்க்க மேல் நோக்கி கொண்டு போகிற மேடை. ஆனால் இந்த மேடை மீது தலைவரையும் மேலே கூட்டிகிட்டு போவார். இதில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கும்போதெல்லாம் தலைவரோட மடியில் அமர்ந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இது அதிகமாக சொல்ல, ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவர் கூட சில நேரங்களில். ஏன்னா நானும் பிரச்சாரத்தில் நிற்கும்போது, இந்த தேர்தலில் நிற்கும்போது இதே மேடையில் நான் வேட்பாளராகவும் தலைவர் எனக்கு பிரச்சாரம் பண்ணுறதும் நின்றுருக்காரு. அந்த மேடையில் இப்போ நம்ம போக போகிறோம். ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கு.
சார் மேல நின்னு பேசும்போது மைக்ல தான பேசுவார். அப்ப மைக் அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தனியா டெக்னிக்கல் டீம் இருக்கு. மொத்தமா வெளிச்சம் குளிர் சாதனம் அது ஒளி பெருக்கி ஒளி வாங்கி இது எல்லாத்தையுமே இயக்குறதுக்கு எல்லா சிஸ்டமும் இங்கே வச்சுருக்கோம். இங்கே எப்போதுமே ஒரு டெக்னீஷியன் இருப்பாங்க எனி டைம். ஏன்னா எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, வெளிச்சத்துலேயும் சரி ஒளி பெருக்கி ஒளி வாங்கிலையும் வந்துடக்கூடாதுங்கிறத இருப்பாங்க. அந்த நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட அதெல்லாம் பக்காவாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தலைவர் அந்த வாகனம் எந்த ஊருக்கு போகும்போது நல்ல வழிகாட்டி அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அந்த ஊரை பற்றி முழுக்க தெரிஞ்சவங்க வழிகாட்டுறதுக்கு. ஏன்னா எல்லா ஊருக்கும் நமக்கு இப்போ ஜிபிஎஸ் இருந்து போட்டால் கூட எங்கே ஸ்பாட் இருக்குது என்ன. வெளியில் நாங்கள் எங்களுக்கு ஒரு டீம் போயிட்டே இருக்கோம், அந்த டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே வரணும், எப்படி நிற்கணும், எந்த இடத்துக்கிட்ட ரைட்டாக லெஃப்டாக அந்த மரத்துக்கிட்டே அந்த கடைக்கிட்டே அப்படிங்கிறத முத கொண்டும் அங்கே தகவல் போயிட்டே இருக்கும். அங்கே போகும்போது இங்கே வந்து அது இங்கே ஓட்டுநருக்கு கடத்தப்படும் தகவல் ஓட்டுநர் கொண்டு சரியாக நிற்பாங்க. ஏற்கனவே எங்கள் நம்மவர் படைகள் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு படைப்பாளர்கள் நிற்பாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். எப்பயுமே கமல் சாருக்கு வந்து சிஸ்டம் ரொம்ப பிடிக்கும். இப்போது அதுக்கால தெரியும் அவர் எவ்வளோ தூரம் அதுக்கு சிரத்தை எடுப்பார்னு. எங்கள் கட்சியும் அப்படிதான் நடக்கும். நிச்சயமா. அப்ப இத்தனை நாள் வந்து மையத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்த இந்த வாகனம் இதுக்கப்புறம் இந்தியாவுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எங்க ஓடினாலும் மாநிலத்தில் ஓடினாலும் இல்ல அங்க வந்து மத்தியில ஓடினாலும் சரி, வாகனம் மட்டுமில்ல தலைவருடைய எண்ணங்களும் மக்களுக்காக மக்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும், ஓட ஆரம்பிச்சிருக்கும். திமுக வேட்பாளர் களம் இறங்க போறாரு, களத்துல மையமும் இறங்கி மக்களுக்காக வாக்கு சேகரிக்க போறாரு. நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம், இது மக்களுக்கான ஒரு தேர்தலா தான் நாங்க பாக்குறோம். மக்கள் பக்கம் நாங்கள் நிக்க விரும்புகிறோம். அதனாலேயே இந்த கூட்டணியில் கைகோர்த்து இருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தை மனதில் வைத்து எந்தவித மதவாத சக்திகளுக்கும் இந்த மனதில் இடம் கொடுக்க கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து திமுக கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணிக்கு இன்று வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கோம். மக்களவையில மட்டும் இல்லாம மாநிலங்களவையிலயும் என்ன நம்மவருடைய குரல் வந்து ஓங்கி ஒழிக்குமா? கண்டிப்பா கேக்குது. ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே பயப்பட்டது இல்லை, அவர் அரசியலுக்கு வராத போதே பயப்பட்டது இல்லை, வந்த பிறகு பயப்படுவாரா என்ன? கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்க போறோம். அநேகமாக அப்படி ஒரு சபையில் அவர் ஏறும் பொழுது அந்த சபையில் முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாதத்தையும் முக கொள்கையும் எடுத்து உரைக்கிற ஒரு குரலாக நம்மவருடைய குரல் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த இந்திய மக்களின் குரலாகவே ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொள்வோம். நிச்சயமா, அந்த பயணம் கண்டிப்பாக வெற்றியிலே முடியும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, நன்றி. Tanna rane rove rasse.